உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நியூஸ் வந்து உடனே கொண்டே போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா இதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு வாய்ப்பு தான், சரியா? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணுவோம். நமக்கு எந்த காலேஜ்லாம் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம வச்சு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நியூஸ் பாருங்கள். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம், இது குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவிப்பை வெளியிட்டது. சென்னை, நாமக்கல், ஒசூர் உள்ளிட்ட இடங்களில் கால்நடை மருத்துவம் பிவிஎஸ்சி, பிடெக் உணவு தொழில்நுட்பம், பிடெக் கால்நடை பண்ணை தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தற்போது இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வருகின்ற 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 28 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்கள் வருகின்ற 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.tanvas.ac.in. அது இல்லாட்டி www.2.tanvas.ac.in அப்படின்னு சொல்லிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இதை வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிவிஎஸ்சி, பிடெக், அப்புறம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஆகிய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் தெரியும்னா நீங்கள் நேராக உள்ளேயே போகலாம், வெப்சைட் உள்ளேயே போய் என்ன பண்ணலான்னு நீங்கள் செக் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன். அதாவது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் அதை படிக்கலாமா சார் அப்படின்ட்டு. எங்கெல்லாம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு வேர்டு வந்துருச்சுனாவே அது அதுக்கு வந்து யார் எலிஜிபிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிள். அதே மாதிரி தான் பிடெக் இன் அக்ரிகல்ச்சர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், சரியா? அவங்களாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் பண்ணலாம், சரியா? அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னென்ன, யார் யாரெல்லாம் படிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெளிவாகவே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வரக்கூடிய காலங்களில் அதில் எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், அப்புறம் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீட் எக்ஸாம் அதில் ட்ரை பண்ணிவிட்டு அதில் கிராக் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், பெஸ்ட்டான காலேஜ் தான். ஏன்னா கவர்மெண்ட்டில் நம்ம படித்தோம்னா உங்களுக்கு தெரியும் ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும், சரியா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.